வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மின் கட்டணம் செலுத்த மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை வருகின்ற ஜனவரிக்குள் இணைக்க வேண்டும் என்று மின்வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிஸ்லரி வாட்டர் பாட்டில் நிறுவனத்தை டாடா குழுமம் சுமார் 7,000 கோடிக்கு வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 190 வீரர்களுக்கு 4,85,00,000 ரூபாய்க்கான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அரசு பள்ளிகளில் வருகின்ற 25ஆம் தேதி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தொழில்முறை ஆங்கில தேர்வு எழுதவுள்ள செவிலிய மாணவ மாணவியரின் தேர்வு கட்டண சுமையை குறைக்கும் விதமாக தலா 7,500 ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். G20 மாநாட்டில் பங்கேற்க December 5ஆம் தேதி புதுதில்லி செல்ல உள்ளதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையில் ஊதிய விகிதங்களை திருத்தி அமைப்பதற்காக 17 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு வேலைகளில் 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கலை அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு கூட்டத்தில் 2,68,00,000 ரூபாய்க்கான திட்டப்பணிகளுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. பழனி கோவிலில் கும்பாபிஷேகம் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தங்க கோபுரத்தை தூய்மை செய்யும் பணி நடந்து வருகிறது. December 2ஆம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. BSE சென்செக்ஸ் 353 புள்ளிகள் உயர்ந்து 61,864ஆகவும் NSE நிப்டி 18,371ஆகவும் வர்த்தகம் செய்யப்படுகிறது. இன்று பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக ஏக்கருக்கு 80,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று கோவை மாவட்ட பொங்கலூர் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் சர்மிளா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கான மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவிலான முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கன்னியாகுமரியில் இஸ்ரோவின் அறிவியல் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு மையம் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஆகியவை இணைந்து November 25-26 ஆகிய தேதிகளில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமை பல்கலைக்கழக மேலாண்மை துறையில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை நிவாரணத் தொகையான 1,000 ரூபாய் இன்று முதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் உள்ள சாலைகளை மேம்படுத்த 2,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு பேருந்துகளில் 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்களை நடத்துனர்கள் வாங்க மறுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் எச்சரித்துள்ளது. திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணமில்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்களின் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற December 1ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்க தமிழக அரசு 2 மாதம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 280 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 39,448 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.